தலைமை நீதிபதி அவர்கள் இளமையாகவே இருக்கிறார். வருக வருக. விழா ஏற்பாட்டாளர் மற்றும் அறக்கட்டளை தலைவர் திரு ஜி கே தாஸ் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்களே, மூத்த காங்கிரஸ் தலைவர் இலக்கிய செல்வர் அவர்களே, தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ரூபி மனோகர் அவர்களே, திரு ஜான் நிக்கல்சன் ஐபிஎஸ் அவர்களே, அருண் ரஷீத் அவர்களே, மௌலானா இலியாஸ் ரியாஜி அவர்களே, அன்னை தெரேசா விருது பெற வருகை தந்துள்ள உங்கள் அன்பு நடிகர் மற்றும் சமுதாய தொண்டாற்றும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களே, மேடையிலே வீட்டிற்கும் சான்றோர்களே, அன்னை வேளாங்கண்ணி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் தேவராஜ் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, நலத்திட்ட உதவி பெற வருகை தந்துள்ள கண்ணியவான்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சான்றோர்கள் கூடியுள்ள இந்த காமராஜர் அரங்கில் புனிதர் அன்னையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை முன்வைக்கின்றேன். யூகோஸ்லோவியா நாட்டில் பிறந்து வங்காளத்து கல்கத்தா நகரில் குடிபெயர்ந்து இயேசு சபையில் சில காலம் ஆசிரியர் பணி செய்து பின்னர் பாட்னா சென்று முதலுதவி பயிற்சியும் பெற்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்ற கூற்றிற்கிணங்கவும், இந்த சிறியோர்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வாக்கின்படியும், ஏழைகள், திக்கற்றோர், தொழுநோய் பிணியாளிகள், பசியினால் வாடுவோர், அனாதைகள் மற்றும் பல காரணங்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்பவர்களிடம் பத்து கட்டளைகளில் பிரதான கட்டளை எனப்படும் பிறரிடம் அன்பு காட்டுங்கள் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி சேவையாற்றிய பெருந்தகை, நீல நிற பட்டைகள் கொண்ட வெண்ணிற பருத்தியாடை அணிந்த வெள்ளை உள்ளம் கொண்டவர், நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்ற வேதவாக்கின்படி பலரது பசியை போக்க பல இன்னல்களையும் நிந்தைகளையும் குறிப்பாக முகத்தில் காரி உமிழ்ந்த செல்வந்தரையும் தனது உசிதமான பதிலால் மனம் நெகிழ வைத்து தனது நிர்மலா இல்லத்தில் வாழ்ந்த ஏழை எளியோருக்கு பொருள் சேர்த்தவர். பண்டித ஜவஹர்லால் நேரு, திருமதி இந்திரா காந்தி அம்மையார், திரு ஜோசிபாசி மற்றும் அனைத்து அரசியல் தலைவர்கள் உலக நாட்டு தலைவர்களின் அன்பை ஒருங்கே பெற்று திகழ்ந்த அன்னை, தனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த சிலரையும் தனது எளிய சொற்களால் மனதருக வைத்து தன்வசப்படுத்திய மனிதகுல மாணிக்கம், தொழுநோய், காசநோய், முதுமை, பார்வையற்றோர், அநாதைகள், தாய்மார்கள் பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட பச்சிளம் குழந்தைகளை அரவணைத்து பாசமிகு இல்லத்தில் தங்க வைத்து நற்பணியாற்றிய தியாகசீலர், வீட்டாராலும் மற்றவராலும் வெறுத்தொறுக்கப்பட்ட தொழுநோயாளிகளின் ஆடைகளை தானே துடைத்து துவைப்பதைக் கண்ட அமெரிக்க நாட்டு செனட்டர் ஜோசப் கென்னடி மெய்சிலிருந்து போனார். இல்லற வாழ்வை துறந்து துறவர வாழ்வை ஏற்று இந்திய குடியுரிமை பெற்று எண்ணற்ற இந்தியர்களுக்காக வாழ்ந்த தியாகச் செம்மல், உலகளவில் ரோம், ஸ்வீடன், நார்வே, இத்தாலி, ஹாலந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா என்ற நாடுகளில் அவரது சேவை பரவி நின்றது. இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா மற்றும் உலகின் உயரிய விருதான அமைதிக்கான நோபல் பரிசு, மேலும் இந்திய நாட்டு மக்களின் உலக நாடுகளில் 21 விருதுகளும் பெற்று பாரத தேசத்திற்கு பெருமை சேர்த்த அர்ப்பணியாளர், தான் பெற்ற தான் பெற்ற விருதுகளையும் பரிசுத் தொகைகளையும் தான் நிறுவிய 97 சேரி பள்ளிகள், 103 அநாத இல்லங்கள், 102 குழந்தை காப்பகங்கள், 190 அனாதை மீட்பு மையங்கள், தையல் பயிற்சிக்கும் சேலைகள் எனவற்றை ஆரம்பித்து 1997 ஆண்டு இறைவனடி சேர்ந்து இந்திய மண்ணில் அனைத்து அனைத்து தலைவர்களாலும் உலகத் தலைவர்களாலும் அவர்களால் நினைவுகூரப்பட்ட அன்னை தெரேசாவின் 108th பிறந்த நாளை கொண்டாடும் திரு ஜி கே தாஸ் அவர்களையும் அந்த ட்ரஸ்டின் அனைத்து நபர்களையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் உள்ளம் எனும் உச்ச நீதிமன்றத்திற்குள் வந்து சரியான தீர்ப்பு உரை வழங்கிய தங்களுக்கு எங்கள் நன்றி. பிணியாளிகளின் பிணியை போக்கி சிறந்த மருத்துவ சேவை செய்து வருபவரும் பசுமை தாயகம் என்னும் அரசு சாரா சுற்றுப்புற சூழல்